ஃப்ரீ ஃபாலோஸ் எல்லாம் வாங்க வெல்கம். நீங்கள் பார்த்துக்கிற மட்ட காசமான பாகி கேமிங் சேனல். டே பாகி, இதுவும் வாய்ஸ் ரா என்னடா உன் தம்பி பேசுகிற மாதிரி என்னடா டப்பிங் இது அப்படின்னீங்கன்னா, ரைட்டு கரெக்டு தான். ஏன்னா கேமரா பிடிக்கிறது யார், நான் தானே. அதனால் நான் பேச முடியாது, நடிக்க முடியாதுரா, பேச தான் முடியும். ஓகே, சரி, என் தம்பி தான் அங்கே பேசிக்கிட்டு இருக்கான், அவனுக்கு வந்துட்டு வாய்ஸ் ஓவராக நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி. என்னடா இது ரெண்டு மூணு போட்டணும், உங்கள் அம்மா என்னது கிஃப்ட் ஐஃபோனா அப்படின்னீங்கன்னா வந்துட்டு நானும் அப்போ தானே நினச்சேன், என்னது அமேசானது போட்டணும் வந்திருக்கேன் ஒரு பேக்கேஜ். ஓகே சூப்பரு, நம்மளுக்கு அப்படிதான் நாங்கள் சத்தியமாக நினச்சோம். உடனே பார்த்தீங்களா, ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு எனக்கு. ஒரு பாக்ஸ் மாதிரி வந்திருக்காச்சு, ரைட்டு இதில் என்ன இருக்கு, எங்கள் அம்மா போகிற வந்த பொருள்லாம் வாங்க போகுது, ஏதோ ஃபோனு ஐஃபோனாக தான் இருக்கும் போல நம்மளுக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப குஷியாகவே இருந்தேன். சரி ஓப்பன் பண்ணி தான் பார்ப்போம் என்னத்தை அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி காட்டிட்டோம், பார்த்துக்கோங்க. சரி என்ன தான் இருக்கு மாப்பிள, ஓப்பன் பண்ணி காட்டு, அதுதான் பார்க்கறது நாங்களும் ஆவலோட இருக்கோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறதா தெரியுது. அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக்கை கொடுக்கணும், கொடுக்குறீங்களா? லைக்கே லைக் முக்கிய மிகளை நான் நெல்லிக்காய் சாப்பிட்டு இருக்கேன், உங்களுக்கும் தருவேன் நெல்லிக்காய். நெல்லிக்காய் வாடகை லைக் இப்போ சிக்கன் கொடுப்பேன்னா ஒரு நியாயம் இருந்துச்சு, மட்டன் கொடுப்பேன்னா நியாயம், காசு போத்தல அதனால உங்களுக்காக நெல்லிக்காய் இனிமே ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு இதை திறந்துடலாம். நாம இங்கே பாருங்க என்ன விட்டு வெட்டுறாயா சாமி, கத்திரிக்கோழியை போட்டு கடிச்சிருவான் போல இருக்குது. இந்த சட்டம் இருந்துச்சு அங்கே பார்த்தீங்கன்னா, அது என்னடா இது, நானும் முழிக்கிறேன், என்ன இது அட்டைப்பட்டி மாதிரி இருக்குது, ஃப்ளாஸ்க் இருக்குதா உள்ள அப்படின்னு தான் நினச்சோம். சரி தோற தோற அது என்ன தான் இருக்குன்னு சொல்லிட்டு நான் கம்பி மத்தா பேய் கம்பி மத்தா இருக்க பேர், ஏன்னா உண்மையாகவே எங்களுக்கும் தெரியாது அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி. சத்தியமாக என்ன, எங்கள் அம்மா ஆர்டர் பண்ணது, வந்தவொடனே இந்தடா உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேக்கேஜ் ஆளுக்கு ஒன்று அப்படின்னாங்களா, அப்புறம் திறந்துதா கண்ணு பார்த்து டென்ஷன் ஆகிட்டாங்க அதை பார்த்த உடனே. சரி ஓகே, ஏன்னா உங்கள் கண்முன்னாடியே திறக்கிறோம், உங்கள் கண்முன்னாடி தான் கட்டும் பண்ணுறோம். ஓகேவா, பேக்கேஜ் பிரிக்கிறதே உங்களுக்காக, உங்கள் கண்முன்னாடி தான் இது பண்ணுறோம். என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா பாருங்க நீங்களே, என்ன குடுமையே, என்ன என்ன பாருங்க நீங்க, நான் என்ன சொல்லி ஏதோ துண்டிச்சுட்டே கொடுத்துருக்காங்க, இதுக்கு எதுக்கு நான் எங்க அம்மா ஏ உனக்கு சமைக்கிட்டு வாங்கி வந்திருக்கானான்னு சொன்னாங்க, நான் கூட எவ்வளவு சந்தோஷமா நைட்டா தூங்க என்ன இருக்கோம் நாளைக்கு அப்படின்னு ஜாலியா தெரிஞ்சா இதை கொடுக்குறாங்க. தலைக்கெல்லாம் இருக்கிற திருப்பி காட்டுறா, தலைக்கெல்லாம் இருக்கா, பாருங்க பாருங்க இது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வந்துட்டு மவுஸ் நாங்க யூஸ் பண்றோம் சொல்லியிருப்போம், அந்த பிசி எல்லாம் போட்டிருந்தா அந்த மவுஸுக்கு வந்து பேடாம அடியில வைக்கிறதுக்கு ஸ்மூத்தா இருக்குன்னு ஆட என்னம்மா இது அப்படின்னு சொல்லி போய் தரப்போ அப்படின்னு சொல்லி இன்னொரு பேக்கேஜ் இருக்கு, அதுல ஏதாச்சும் ஒரு நல்ல ஐட்டமா இருக்கும் போல அப்படின்னு சொல்லி பார்த்தா பாருங்க என்ன மேட்ரு அப்படின்னு சொல்லிட்டு இதுல என்ன சொல்றது சொன்னா நீங்க வெளியே போயிடுவீங்க பாக்கணும். இல்ல உண்மையாவே அந்த பாக்ஸ் அந்த சைஸ் நாங்க தொட்டு பார்த்த உடனே வந்துட்டு இதுதான் மொபைல் போல, அது மவுஸ்க்காக ஒரு பேட் வாங்கியிருப்பாங்க, இதுல மொபைல் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குஷியோடயே திறந்த ஆகணும், பார்ப்போம் பாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ட்ரை பண்ண இன்னைக்கு ஒரு புட்டி அப்படின்னு சொல்லி தெரிஞ்சா என்ன கிளிக்கிறாங்க அவரு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தா உள்ள சூப்பர் சூப்பர் என்ன ஐபோன் ப்ளூ கலர்ல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா அது ஐபோனும் கிடையாது, அடங்கொய்யால அது என்னடா திருப்பி அந்த கவருக்குள்ள போற இன்னொரு ஏதோ இருக்குது போல, என்னது அது என்னடா அது துண்டு சீட்டு, ஓ ஹெட்ஃபோன்ஸா, ஓகே ரைட்டு, அதுக்கப்புறம் இது பில்லு, ம் சூப்பர் சூப்பர் சூப்பர், அது ஹெட்ஃபோன்ஸும் இல்லையா, அது ஏதோ ஒரு அடாப்டர் போல இருக்குது, சரி ஓகே இந்த ஸ்ட்ரீமிங்காக நான் இது பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அடாப்டர் ஒன்று, அப்புறம் பில்லு ரைட்டு தூக்கி போடு அப்படின்னு சொல்லி போட்டு போடலாம். இது என்னடா மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவரை பார்த்துக்கப்ப தெரியுது மவுஸ் அது அடா போங்கடாடி, ஆல்ரெடி ஒரு மவுஸ் யூஸ் பண்ணுற இடம் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இது தகரட்டப்பா, ஆமாம் அது போயிடுச்சுமா இது ஒன்றுமே வரல, ஏன்னா எக்ஸ் ஒய் கோஆர்டினேட்ஸே அது மாறி போச்சுன்னா ஃப்ரீ ஃபயரில் ஒரு நாள் ஒரு சென்சிட்டிவிட்டி வருதுரா அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அது மவுஸ் ப்ராப்ளம் ப்ரோ அப்படின்னு சொல்லி ரெண்டு மூணு பேர் சொன்னீங்க, அது இது போன மவுஸ் அப்படிங்கிறது நான் அப்புறமா தான் கண்டுபிடிச்சேன். சரி ரைட்டு ஒரு புது மவுஸ் மவுஸ் சேர்த்து வாங்கணும், 2000 ரூபா கொடுக்குறாங்க ரெண்டும் கிடைக்குது இழுச்சிட்டு வாங்கணும், இதை போய் கொடுத்து வச்சிருக்காங்க மவுஸில் டிஃபால்ட்டை பண்ணி விட்டுட்டானுங்க மாப்பிள, இது போகிறத கொடுத்து எங்கள் கதையை முடிச்சிட்டானுங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அம்மா அது எப்படி எங்கள் அம்மானா எதுவுமே வாங்கி தந்தது இல்லை இது வரைக்கும், சரி ஃபஸ்ட் டைமாக ஒரு கிஃப்ட் வருதே ஃபோனை தான் இருக்கும் வேற லெவலு கும்பலை கட்டி ஐபோன்னு டே நைங்களா உங்களுக்கு லட்சக்கணக்காக ஐபோனா வர அப்படி அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்ட்டாங்க. நான் ரொம்ப குஷியாக இருந்தேன், அப்புறம் பார்த்தா மவுசுன் இருந்துச்சு, சரி ஓகே ஏதோ ஒன்று வந்த வரைக்கும் திறப்போம், துறையாண்டாத அது திறக்க முடியல ரொம்ப ஸ்ட்ராங்காக வெட்டி வச்சிருக்காங்க, செலோட்டை பப்பிக்கிறதுக்கு கத்தியெல்லாம் எடுத்து குறையிறான் ஐயோ சாமி. சரி ஓகே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு போராட்டமே நடத்தி அதை திறந்து விட்டான். ஸோ அந்த மவுஸ் எப்படி தான் இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு நம்ம காட்டணும்ல, நாங்களே அப்போ தான் பார்க்குறோம் உண்மையாக, எனக்கு காட்டுறா வாடா முன்னாடி ஃப்ரெண்ட்ல வாடா நாங்களே உங்களுக்கு காட்டிட்டு தான் அப்புறமேட்டு அதெல்லாம் எப்படி இருக்குன்னு தொட்டு பார்த்தோம், அதாவது இவனே அப்புறமேட்டு தான் பார்த்தேன். ஆமாம் நான் தொடக்கூட இல்லை, ஏன்னா திறந்ததே இவன் தானே, உங்கள் கண் முன்னாடியே தானே ஓப்பன் பண்ணுறோம் எல்லாத்தையுமே, நம்ம பச்சைக்க தோறது காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் நான் இப்போ ஓப்பன் பண்ணணும், ஓப்பன் பண்ண அடுத்த ஒரு 1 hour என்ன வீடியோ எடுத்து டப் பண்ணி அப்லோட்லாம் பண்ணுறதுக்கு 1 hour ஆயிரும், அடுத்த 1 hour நீங்கள் இதை பார்த்துருப்பீங்க. ஓகே அதனால் என்ன யூஸ் பண்ண கூட இல்லை, கம்ப்யூட்டர் ஆன் பண்ணவே இல்லை, வீடியோ எப்போ நான் அப்லோட் பண்ணி முடிக்கிறனோ அப்போ தான் கம்ப்யூட்டர் ஆன் பண்ணுவேன், இது வந்துட்டு சத்தியம், அதனால தான் கேம் பிளே வரவில்லை ரைட்டு அப்படின்னு சொல்லிக்கலாம். அது ஒரு சலுப்பு தான், ரகசியத்தை உடைக்காத அங்கே பாருங்க, அங்கே பாருங்க மவுஸ் எப்படி இருக்கு, சூப்பராக இருக்குதா நைஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குஷியோடு இருந்தோம்.
ஸோ உண்மையாகவே வேற லெவலாக இருக்காமா இந்த மவுஸ் நானும் அப்புறம் முடிச்சதுக்கப்புறமா தொட்டு பார்த்தேன். ஸோ ரொம்ப ஃபீல் அந்த மவுஸ் அந்த நான் யூஸ் பண்ண மவுஸை யூஸ் பண்ணிட்டு இதை தொட்டு பார்த்தா என்னோட இவ்வளோ ஃபீலாக இருக்குது, இவ்வளோ பக்கவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ இந்த மவுஸ் என்னடா மாடல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லாஜிடெக் G402 அப்படின்னு போட்டிருக்குது. இதோட விலை என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அமேசானில் போய் பார்த்தா 2100 இருக்குது. ஏமா 2100 போட்டு எனக்கு இந்த மவுஸை வாங்கி கொடுத்தேன் அப்படின்னா போய் தொலைந்தண்டா வாங்கினேன் அப்படின்னாங்க. ஓகே மச்சப்பூர்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குஷியோட இருந்தேன் மாப்பிள்ள. வேற என்ன சொல்கிறது இந்த மவுஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இது என்ன இது நான் ஏமாந்து போனதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஐஃபோன் வேணுமாடா பகி அப்படின்னு சொல்லி நம்ம சங்கத்தாளுங்க பகி சங்கம் வருத்தப்படாத அப்படின்னு சொல்லி நீயே சொல்லிவிட்டு நீயே வருத்தப்படலாம் பேசலாம் வருத்தப்படாத பகி சங்கம் ஜிங் ஜிங் சா ஜிங் ஜிங் சா வருத்தப்படாத பகி சங்கம் ஜிங் ஜிங் சா ஜிங் ஜிங் சா நீ தான் அந்த கந்த கந்த கையாடுற மாப்பிள்ள அப்படின்னு அதான் நான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வித்த கட்டுறதுக்காக தான். சரி ஓகே நாளைக்கு வீடியோவில் பார்ப்போம். உங்களை வந்து உங்கள் ஏஜென்ட் பாய் பாய்.